பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த விசுவாச துணி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அநேகர் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவனுடைய ஆசுவாசத்தை பெற்றிருக்கிறீர்கள். சிலர் வியாதியில் இருந்து சுகமடைந்திருக்கிறீர்கள். அநேகருடைய தேவைகளுக்காக நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபித்த போது கர்த்தர் அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்தார் என்ற செய்திகளை கேள்விப்பட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தொடர்ந்தும் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக வேத பகுதியிலே இருந்து நான் வாசித்து தியானத்துக்கு எடுத்துக்கொண்டதான வேத வசனம் செப்பினியாவின் புஸ்தகம் 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆம், அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் அவர் தகப்பனாயிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் தெய்வமாயிருக்கிறார். அந்த இயேசு அன்புள்ள ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், இந்த கர்த்தரானவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அந்த இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறபடியினால் இனி தீங்கை காண மாட்டாய். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஆக்கினை ஒரு பக்கம், தீங்கு ஒரு பக்கம், இப்படி பல போராட்டங்கள் மத்தியில தான் அநேக பேர் வாழ்கிறார்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில பணம் இருக்கலாம், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லாதது போல இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறபடியினால் அவர்கள் தங்களை அறியாமலே சொல்லுகிற காரியம், ஐயோ நான் ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறேன், என்னுடைய குடும்பம் மட்டும் ஏன் இப்படி ஒரு ஆக்கினைக்கான சூழ்நிலை வந்திருக்கிறது, இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி கெட்டு போனார்கள், ஏன் என்னுடைய குடும்பம் அழகாக நல்லாக இருந்த குடும்பம் திடீரென இப்படி என்னுடைய குடும்பம் ஒரு அலங்கோலமான குடும்பமானது என்று சொல்லி அநேகம் பேர் கேள்விகளை எழுப்புகிறதை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், காண்கிறோம். இதிலே வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அதுல இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆக்கினைகளை அகற்றுகிற ஆண்டவர், தீங்குகளை விலக்குகிற ஆண்டவர், துன்பத்தை நீக்குகிற ஒரு ஆண்டவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையை கொடுக்கிற ஆண்டவர், அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். என்னுடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற துன்பம் எதுவாய் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில வருகிற பாடுகள் எதுவாய் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும், என் தேவனே என்று சொல்லி அந்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிடுகிற போது, என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆக்கினைகளை அகற்றி விடுகிற ஒரு ஆண்டவர். அதனாலதான் என் ஆண்டவர் சொல்கிறார், தன்னுடைய ஜனத்தை பார்த்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இருக்கிறபடினால அந்த கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி போடுவாரா? அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய ஆக்கினைகளையும் அவர் நீக்கி போடுவார். அதனால சொல்லப்படுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களா? இந்த பிசாசானவர் அநேக விதங்களிலே அங்கே பிசாசு வியாதியின் வடிவாக அல்லது பணக்கஷ்டம் வடிவாக அல்லது சில மனிதர்களுடைய எதிர்ப்பின் வடிவாக இப்படி பல ரூபங்களிலே பிசாசானவன் மனிதர்களை அங்கே தாக்கிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றுகிற போது சத்துருக்களையும் அவர் விலக்குகிறார். ஏன் இந்த சத்துருவை ஆண்டு விலக்குகிறார்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புறப்புலத்தை கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம் எது என்றால் அதுதான் பிசாசானவன். இந்த பிசாசானவன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை அவன் உருவாக்கி விடுகிறானாம். அந்த உருவாக்கி விடுகிறதனுடைய வடிவுதான் ஒரு பகுதி வியாதியாய் காணப்படுகிறது. அநேகம் பேருடைய வாழ்க்கையில வியாதி அங்கே பார்க்கிறோம், சத்துரு போடுகிற ஒரு காரியம். அநேகருடைய வாழ்க்கையில மனிதர்கள் மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், அது சத்துரு தூண்டி விடுகிற ஒரு காரியம். அநேகம் பேருடைய வாழ்க்கையில அங்கே பார்க்கிறோம், அங்கே தேவையில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் பிசாசானவன் எழுப்பி அவருடைய வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கி விடுகிறான். இதை மனிதர்கள் அறியாதபடியினாலே மனிதர்கள் மனிதர்கள் மேல் கோபம் கொள்கிறார்கள். என்னுடைய வேதம் சொல்கிறது, மனிதர்களினால் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மனிதர்களை பிசாசானவன் ஏவி விடுகிறபடியினால், பிசாசானவன் குழப்பி விடுகிறபடியினால் தான்
அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் சத்துருக்களாய் மாறுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மனிதர்களை மனிதர் நீங்கள் சத்துருக்களாய் நினைக்கிறீர்கள் அல்லவா? கணவன் மனைவியை சத்துருவாய் நினைக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு? பிள்ளைகள் பெற்றோரை நினைக்கிறார்கள், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிலவழியில சத்துருக்களாய் நினைக்கிறார்கள். சிலர் நண்பர்கள் நண்பர்களை கூட அங்கே பிரிவு வருகிற போது தங்கள் பரம எதிரியாய் சத்துருக்களாய் நினைக்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, உங்களோடு கூட இருக்கிற இந்த ஜனங்களை உங்களுக்கு விரோதமாக அங்கே சத்துருவாய் உருவாக்கினது யார் தெரியுமா? என் வேதம் சொல்கிறது பிசாசானவன், அந்த சாத்தான் ஆனவன் தான் அங்கே சத்துருவாய் எழுப்பியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உன்னுடைய ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார். உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஆக்கினைகளை கர்த்தர் எப்படி விளக்குகிறார்? உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை விளக்குகிற போதுதான், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் அகற்றின போதுதான் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று என் வேதம் சொல்லுகின்றது. அதனால் அருமையான சகோதரி சகோதரியே, அந்த ஆண்டவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றுகிற அதே ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை அவர் இல்லாமல் பண்ணுவார். அந்த சத்துருக்கள் இல்லாத பண்ணுவிக்கிறது சொல்லுகிற போது மனுஷ ரூபத்திலே அங்கே வருகிறதான பிசாசுடைய கிரிகைகளை தான் அவர் அழிப்பார். இப்பொழுது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் சத்துருவாய் வருகிற போது நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த கணவனை ஆண்டவர் அழிச்சு போடுவார், மனைவி அழித்து போடுவார். இல்லை, இயேசுவை பின்தொடர்கிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இயேசுவை கும்பிடுகிறவர்களுக்கு இயேசு செய்கிற காரியமானது என்ன தெரியுமா? உங்கள் சத்துருக்களை விலக்கி போடுவார். உங்களோட வாழ்க்கையில சத்துரு என்ன வடிவத்தில் வந்தாலும் சரி, அந்த சத்துருவை விலக்கி போடுவார். வியாதி ஒரு சத்துருவா இருக்கிறது அல்லவா? வியாதியை யாரும் விரும்புவார்கள் உண்டா? இல்லை. என் வேதம் சொல்கிறது அவர் பரம வைத்தியராய் இருக்கிறபடியினால் பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையில போடுகிறதான ஒவ்வொரு வியாதிகளையும் என் ஆண்டவர் உங்களை விட்டு நீக்கி அந்த ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி அந்த ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால் நீங்கள் கண்ட தீங்கை இனி காண மாட்டீர்கள். வியாதி நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது அந்த வியாதியினாலே நமக்கு மரணம் வருகிறது. இந்த ஆக்கினியான இந்த வியாதியினாலே நமக்கு மரணம் வருகிறது. இந்த மரணம் வருகிறது தான் நமக்கு வருகிற ஒரு பெரிய தீங்கு. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விளக்கினார். அந்த இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறபடினால் அவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் விளக்கினபடினால் சத்துருக்களையும் விளக்கினபடினால் இனி நீ தீங்கை காண மாட்டாய். உங்களுடைய வாழ்க்கையில வந்த தீங்கு ஏதோ அந்த தீங்கை இனி காண மாட்டீர்கள். ஏன்? வியாதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆக்கினையாக, ஒரு சத்துருவினால அங்கே அனுப்பப்பட்ட ஒரு ஒரு பொல்லாத ஒரு தீங்காக உங்களுக்குள்ள வந்திருக்கிறது அல்லவா? அந்த வந்த தீங்கை என் இயேசு மாற்றி விடுகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆதலால் இனி தீங்கை காண மாட்டீர்கள். யார் தீங்கை காண மாட்டார்கள்? இஸ்ரவேலின் ராஜா யாருடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறாரோ, அந்த இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லப்படுகிற என் இயேசு யாருடைய வாழ்க்கையில தெய்வமா இருக்கிறாரோ, அந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற போது நீங்களும் நானும் தீங்கை காண மாட்டோம், இழப்பை காண மாட்டோம், மரணத்தை காண மாட்டோம், நஷ்டத்தை காண மாட்டோம். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில அங்கே துன்பத்தை நீங்க காண மாட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையில இழப்பை நீங்க காண மாட்டீர்கள், உங்கள் வாழ்க்கையில பிசாசானவன் போடுகிற அந்த தீங்கு அந்த ஆக்கினைகள் எல்லாவற்றையும் என் கர்த்தரே விளக்குகிறபடியினால் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்வீர்கள். ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில ஐயோ என்னுடைய குடும்பம் ஒரு ஆக்கினை நிறைஞ்ச குடும்பம் நினைச்சு வாழ்கிறீர்களோ, என் குடும்பம் ஒரு சத்துருக்களினால நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம் என்று நினைக்கிறீர்களோ, வேலைக்கு போனால் அங்கேயும் சத்துரு எனக்கு எதிராக நிற்கின்றான், வீட்டில இருந்தாலும் அங்கே சத்துரு எனக்கு எதிராக இருக்கின்றான், நான் செய்கிற தொழில்களில் எல்லாம் எனக்கு சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றன, என்னுடைய வாழ்க்கையில செய்கிறது ஒன்றுமே வாய்க்காமல் போகிறது, அதனால அங்கே சத்துருக்களுடைய தொகை அதிகமாய் பெறுகிறபடியினால் நான் நிம்மதி இழந்திருக்கிறேன் என்று சொல்கிறீர்களோ, என் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இருந்தால் தீங்கை காண மாட்டீர்கள், சத்துரு உங்களுக்கு விளைவிக்கிறதான தீங்கை காண மாட்டீர்கள், பொல்லாத பிசாசு உங்கள் வாழ்க்கையில போடுகிற தீங்கை காண மாட்டீர்கள், பெல்லி சூனிய கட்டினால வருகிற ஆபத்தை காண மாட்டீர்கள், மந்திர சூனியங்களினால வருகிறதான அந்த ஆபத்துக்களை நீங்க காண மாட்டீர்கள், தீங்கை காண மாட்டீர்கள். ஏன்? அந்த தீங்கிலே இருந்து காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கூட இருக்கிறபடியாக
ஆம் பிரியமானவர்களே, இயேசு ஒரு மதத்துக்கு சொந்தமானவர் அல்ல, இயேசு ஒரு இனத்துக்கு சொந்தமானவர் அல்ல, இயேசு மெய்யான தெய்வம், இயேசு எல்லா மனுஷர்களுக்கும் தெய்வம். அவரை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்களிடத்தில் தேடி போகிற ஒரு அன்பான தெய்வம் தான் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நறுமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில வருகின்ற போது அவர் உங்களுடைய ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி போடுவார், உங்களுடைய சத்துருக்களை எல்லாம் நீக்கி போடுவார். இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள், ஒரு தீங்கும் உங்களுக்கு அணுகாதபடிக்கு அவர் வேலி அடைத்து உங்களை காத்துக் கொள்வார், உங்களுடைய குடும்பத்தை காத்துக் கொள்வார், உங்களுடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வார். ஆம், அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் ஒரு குடும்பத்தின் நடுவில் இருந்தால் அந்த குடும்பம் தீங்கி வராதபடி கர்த்தரால் காக்கப்படும். கர்த்தர் ஒரு சபையில் இருந்தால் அந்த சபைக்கு தீங்கி வராதபடிக்கு கர்த்தரால் காக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஒரு எங்களுடைய எதிர்காலங்கள் ஒன்றும் அங்கே தீங்கை காணாதபடிக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதனால அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறாரா? ஏன் ஆக்கினை இல்லை? ஏன் சத்துருவை காண மாட்டீர்கள்? ஏன் இனி தீங்கை காண மாட்டீர்கள்? எப்படி அந்த சத்துருவுக்கு இருந்து நீங்கள் விலகிக் கொள்ள முடியும்? ஒரே ஒரு காரியம், இயேசு உங்கள் வாழ்க்கையில வந்தால், இயேசு உங்களுக்கு சொந்த இரட்சகரா வந்தால், இயேசு உங்களோட வாழ்க்கையில நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்வீர்களே. ஆனால் என் ஆண்டவர் இதுல சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றுவார், உங்களுடைய எல்லா சத்துருடைய கையில இருந்தும் உங்களை விலக்கி காத்துக் கொள்வார், இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள், வியாதியை காண மாட்டீர்கள், பாடு அவமான நிந்தைகளை காண மாட்டீர்கள், கண்ணீரை காண மாட்டீர்கள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் என் வேதம் சொல்கிறது சந்தோஷமாய் மாறும். அங்கே துக்கம் நிறைஞ்ச உங்களுடைய வீட்டில் இயேசு வருகிற போது துக்கமான அந்த வீடு சந்தோஷ வீடாய் மாறும். எவ்வளவு நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய வீடு துக்கம் நிறைந்த வீடு, அழுகை நிறைந்த வீடு. அந்த வீட்டுக்கு இயேசு போன போது அந்த துக்க வீடு சந்தோஷமாய் மாறினது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, இயேசு உங்களுடைய இருதயத்திலே தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிற போது, உங்களோட வாழ்க்கையில வருகிற துக்கம் எதுவாய் இருந்தாலும், வியாதி எதுவாய் இருந்தாலும், பாடு நிந்தை அவமான வேதனைகள் எதுவாய் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் இயேசுநாதன் உங்களை விடுவிப்பார். இந்த வேதம் பொய் அல்ல, இந்த வேதம் மெய்யானது. நீங்கள் மரண கட்டில இருக்கிறீர்களோ, நீங்கள் வியாதி கட்டில இருக்கிறீர்களோ, நீங்கள் பெல்லி சூனிய கட்டினால பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, மந்திர சூனியங்களினால கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, ராக் காலங்களில் நித்திரை கொள்ள முடியாதபடிக்கு கெட்ட கனவுகளினாலும் பயங்கர கனவுகளினாலும் பிசாசினால தொந்தரவுபடுத்தப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது டிப்ரேஷன் மனோநிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கிறீர்களோ, ஐயோ எனக்கேன் இந்த ஆக்கினை வந்ததென்று புலம்புகிறீர்களோ, என் வேதம் சொல்கிறது என் கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்கி இனி தீங்கை காணாதபடிக்கு அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராம். இதை நீங்கள் விசுவாசித்தால், இந்த மெய்யான தெய்வம் இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால், அந்த தெய்வம் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில வந்து உங்களை இந்த பாடுல இருந்து அவர் தூக்கி எடுப்பார், இந்த துக்கத்தில இருந்து அவர் தூக்கி எடுப்பார். என்ன ஆக்கினை உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது? எது உங்களுக்கு ஆக்கினையாக காணப்படுகிறது? என் இயேசு சொல்லுகிறார், Call upon me, என்னை கூப்பிடு, நான் வந்து. எது உங்களோட வாழ்க்கையில ஆக்கினையோ அந்த ஆக்கினையை நான் அகற்றி விடுவேன். நீங்கள் தீங்கில இருக்கிறீர்களா? தீங்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீங்குதான் உங்களுக்கு வந்திருக்கிறதா? உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி எல்லாம் தீமையும் தீங்குமாய் இருக்கிறதா? என் வேதம் சொல்லுகிறது, என்னை கூப்பிடுகிற போது அவர் உங்களோட வாழ்க்கையில வருவாராம். இயேசு உங்களோட வாழ்க்கையில வருகிற போது, அந்த இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இருக்கிற போது, நீங்கள் இனி தீங்கை காண மாட்டீர்கள். ஏன்? அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் தீமையாய் விளைவித்த அனைத்தையும் உங்களுக்கு நன்மையாய் முடிவிக்க பண்ணிவிப்பார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிற ஒரு தெய்வம். அவரிடத்தில் நீங்கள் யாரும் எதையும் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய இருதயத்தை கொடுத்து, இயேசப்பா எனக்குள்ள நீங்கள் வாருங்க, நானும் என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்,
என்னுடைய குடும்பத்தில் நீங்க நடுவில் இருங்க, என்ற வாழ்க்கையில் நீங்க நடுவ இருங்க, என்ற தொழிலில் நீங்க நடுவ இருங்க, என்ற எதிர்காலத்தில் நீங்க நடுவ இருங்க என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே. ஆனால் என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். அந்த இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் வருவார். அவர் உங்கள் நடுவில் வருகிற போது அந்த மெய்யான வெளிச்சம் வருகிற போது இருளாய் காணப்படுகிறவங்களோட வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். துன்பமாய் காணப்படுகிற உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறும். மூடப்பட்டதான வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். ஒரு மனுஷர்களும் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க முடியாது. காரணம், என் கர்த்தர் உங்கள் சார்பில் நிற்பார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க யாராயும் இருக்கலாம், எந்த குடிகாரராய் இருக்கலாம், எந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனாய் இருக்கலாம். என் வேதம் சொல்லுது, பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர், பிசாசின் கட்டில இருந்து அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கு வந்த ஆண்டவர் உங்களை அவர் நேசிக்கிறபடினால், ஐயோ யார் என்ன விடுதலையாக்குவார்கள், யார் என்ன இந்த ஆக்கினையிலிருந்து தூக்கி எடுப்பார்கள், யார் இந்த தீங்கில இருந்து என்னை தூக்கி எடுப்பார்கள், யார் இந்த சத்ருடைய கட்டிலிருந்து என்னை விலக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லி யாரெல்லாம் புலம்புகிறீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம், உங்களுடைய கூக்குறுதலை கேட்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களுடைய ஆக்கினை அறிந்த ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களுடைய சத்துருக்களில் உங்களை சூழ்ந்து வருகிற சத்துருவை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களுடைய தீங்கு உங்களுக்கு அணுகாதபடி காக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசுவை உங்கள் தெய்வமாய் ஏற்கிற போது, அந்த இயேசுவை உங்கள் இரட்சகராய் ஏற்கிற போது, அந்த இயேசுவை உங்கள் வீட்டுக்குள் உங்கள் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் உங்கள் நடுவில் வருவார். அவர் வருகிற போது எல்லாம் வெளிச்சமாயிருக்கும். அப்பொழுதுதான் இதில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி இஸ்ரவேலின் ராஜா இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறபடினால் அவர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி விடுவார். அதன் பின்பதாய் நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள், தீங்கை காண மாட்டீர்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் தலைகளை தாழ்த்தி அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சகல ஆக்கினைகளையும் விலக்கி சத்துருக்களை எல்லாம் அகற்றி தீங்கு உங்களை அணுகாதபடி அவர் உங்களை காத்துக்கொள்வார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வழிக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறதின்படி கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காண மாட்டாய் என்ற உம்முடைய வசனத்தின்படி இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் இயேசுவே நீர் எங்கட ஆக்கினைகளை அகற்றி விடுங்கப்பா, சத்துருக்களை விலக்கி விடுங்கப்பா, தீங்கை நான் காணாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்கப்பா என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வேளையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ தகப்பனே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் என் கர்த்தர் நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமடைவார்களாக. எத்தனையோ பேருக்கு இந்த ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலமாய் இவ்வளவு அற்புதங்களை செய்தீரே, அதே தெய்வம் இந்த வேளையிலும் மரண படுக்கையில் இருக்கிறவர்களை என் கர்த்தர் நீர் எழுப்புவீராக. வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைவார்களாக. பிசாசின் கட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக. பெல்லி சூனிய கட்டில இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும், மந்திர கட்டுகளில் அகப்பட்ட ஒவ்வொருவரும் என் அப்பன் இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீராக. பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசா தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விசாக்களை கொடுங்கள். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடும். எவ்வளவோ அற்புதங்களை செய்த இந்த அருமை இரட்சகர் இந்த வேளையிலும் யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை கண்ட தீங்கை இனிமேல் காணாத படிக்கு என் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை நீங்க செய்வீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை எல்லாம் விலக்கி இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா உங்கள் நடுவில் இருக்கிறபடினால் இனி நீங்க காண மாட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.